ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடியது சளி, இருமல், காய்ச்சல், இன்னும் தொண்டைக்கட்டு, தொண்டையில் கரகரப்பாக இருக்குது, நுரையீரல் அதிகமாக சளி இருந்து அடிக்கடி வரட்டி இருமல்னால ரொம்பவும் அவதிப்படுத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ரெமடி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதை விட ரொம்ப முக்கியம், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சளி இருமல் பிடிச்சிக்கிடுச்சு அப்படின்னா ரொம்பவே மூச்சு விடுறதுக்கு திணறுவாங்க. ஸோ அந்த மாதிரி சுவாச பிரச்சனை இருந்தால் கூட இந்த ரெமடி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நிவாரணம் கொடுக்கும். அந்த அளவுக்கு இதில் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் முற்றிலும் நேச்சுரலானது, அதே நேரத்தில் எந்த ஒரு சைடு எஃபெக்டையும் ஏற்படுத்தாம நம்மளோட சளி தொந்தரவுகளை வந்து முழுமையான தீர்வை கொடுக்கும். ஸோ இந்த ரெமடி எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் அளவுக்கான தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி இலை, இது வந்து எல்லா இடங்களிலுமே கிடைக்கும். ஸோ இந்த கற்பூரவள்ளி இலையில வந்து ஒரு இலை வந்து ஒரு 7 இலை அளக்கான எடுத்துக்கோங்க. கற்பூரவள்ளி இலை பார்த்தீங்கன்னா சளி தொந்தரவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் மூக்கடைப்பு, மூக்கில் நீர் ஒழுகுதல் பிரச்சனை, தொண்டைக்கட்டுக்கெல்லாம் இது ரொம்பவே நல்லதுங்க. சுவாச சம்பந்தமான பிரச்சனைக்கும் இது ரொம்ப நல்லது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சைனஸ் தொந்தரவுனால ரொம்பவும் அவதிப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த கற்பூரவள்ளி நல்ல ஒரு நிவாரணியாக அமையும். ஸோ இந்த கற்பூரவள்ளியை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட நான் அடுத்து சேர்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி. துளசி வந்து கொஞ்சம் தான் எனக்கு கிடைச்சிச்சு, கூட கொஞ்சம் இருந்தால் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா சளி தொந்தரவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலும் அதையும் சரி பண்ணும். சில பேருக்கு மலச்சிக்கல் பிரச்சனைனாலே பார்த்தீங்கன்னா உடம்புல பல பிரச்சனைகள் ஏற்படும். அதில் ஒன்று சளி தொந்தரவு, அதுக்கு இது நல்ல ஒரு நிவாரணையாக அமையும். இது கூடவே பார்த்தீங்கன்னா இஞ்சி. இஞ்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இஞ்சியோட அளவை வந்து குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு தோலை நீக்கிட்டு இதை வந்து தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப தட்டணும் அவசியம் கிடையாது, கொஞ்சமாக தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த தண்ணியில் வந்து சேர்த்துக்கலாம். இதில் அடுத்து நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகுங்க. மிளகு வந்து ஒரு 7 மிளகு அளவுக்கான எடுத்துக்கோங்க. மிளகையும் தட்டிட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு முழுசாக சேர்க்குறேன், நீங்கள் வந்து தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதை நல்லா கொதிக்க விடலாம். அதாவது ஒரு கிளாஸ் அளவுக்கான தண்ணி ஊற்றிருக்கோம், இது 1/2 கிளாஸ் வரணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு, ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கான வந்துருச்சு. இப்போ கடைசி இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிகை அளவுக்கான மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 கொதி கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த ட்ரிங்கை வந்து நைட் வேலையில் எடுக்கணும், தொடர்ச்சியாக ஒரு 3 நாட்கள் எடுங்க. மாதிரி நீங்கள் எடுக்கும் போது சளி தொந்தரவு, வரட்டி இருமல், நுரையீரல் பிரச்சனை, நுரையீரல் அதிகமான சளி இருக்கு அப்படிங்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் நல்ல ஒரு தீர்வாகவே அமையும். அதே மாதிரி ஃபீவர் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற சமயத்திலையும் இந்த ரெமடியை எடுக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நோய் தொற்று அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு, அதுக்குமே இது நல்ல ஒரு தீர்வு கொடுக்கக்கூடியது. இதை வந்து சளி தொந்தரவு அதிகமாக இருக்கு, மூக்கு உழுவுதல் பிரச்சனை இருக்கு, இல்ல ஃபீவர் அதிகமா இருக்குன்னா ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 டைம் கூட எடுத்துக்கலாம். நல்ல ஒரு நிவாரணியா அமையும். இந்த ரெமடியை கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க, நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு கெமிக்கலும் கலக்காதனால சைடு எஃபெக்ட் எதுவும் இருக்காது, நீங்க தாராளமா நம்பி யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கலாம், பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோ லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.